பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை இண்டியில் பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், பொறியியல் படிப்பு தரவரிசை பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது, அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2024-25 கல்வியாண்டுக்கான தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை அட்மிஷன் சார்பில் இன்று தரவரிசை பட்டியல் வெளியிட செய்யப்பட்டிருக்கிறது. விண்ணப்பம் பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 253,954 பேர்கள். இதுல சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 209,645 இருக்கிறது. எந்த பிரிவின் கீழ்? சிறப்பு பிரிவினர், விளையாட்டு பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் வாரிசுகள் என மொத்தமாக விளையாட்டு பிரிவினர் 2,112 பேரும், மாற்றுத்திறனாளர்கள் 408 பேரும், முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுகள் 1,223 பேரும் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களை பொறுத்தவரையில 36,000 மேற்பட்டோர் விண்ணப்பம் அளித்திருக்கின்றனர். அதில் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை 32,223 இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தரவரிசையை பொறுத்தவரையில ஜென்ரல் டாப் 10 ரேங்க்ஸ் முதல் 10 மதிப்பெண்களை பொறுத்தவரையில சங்கரா வித்யாலயா செங்கல்பட்டை சேர்ந்த தோஷிதா லட்சுமி என்ற மாணவி 200 பெற்று முதல் மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார். அதே 200 பெற்று இரண்டாம் இடத்த திருநெல்வேலியை சேர்ந்த நிலஞ்சனா என்ற மாணவி பெற்றிருக்கிறார். மூன்றாவது இடத்த நாமக்கலை சேர்ந்த கோகுல் என்ற மாணவர் அதே 200 கட் ஆஃப் பெற்றிருக்கிறார். 200 கட் ஆஃப் உடன் கிட்டத்தட்ட 10 மாணவர்களுமே இந்த 200 என்ற கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றனர். அரசு பள்ளி ஒதுக்கீட்டில் அதாவது 7.5 ரிசர்வேஷன்ல முதல் மதிப்பெண்ண வீரபாண்டி சேலம் தொகுதியைச் சேர்ந்த அரசு மாடல் பள்ளியைச் சேர்ந்த ராவணி என்ற மாணவி 199.50 கட் ஆஃப் மதிப்பெண்களுடன் முதலிடத்திலும், 198.50 என்ற கட் ஆஃப் மதிப்பெண்ணுடன் கோயம்புத்தூர் நகரத்தை சேர்ந்த கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலை சேர்ந்த கிருஷ்ணா அனூப் என்ற மாணவி. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.